நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்றும் அலட்டல் மற்றும் ஆர்ப்பாட்டம் இல்லாத யதார்த்த நடிப்பை திரை உலகில் விதைத்த முதன்மையானவர்களில் ஒருவரும், பண்பட்ட நடிப்புலக கலைஞரும், வேதனை மிகுந்த காட்சியில் கூட சிரித்துக் கொண்டே நா தழுதழுக்க வசன மொழிகளை பேசி இப்படியும் நடிக்க முடியுமா என பிரமிக்க வைத்தவரும், கேரளாவின் பிரபல பத்திரிகை ஆசிரியரின் மகனும், தமிழ் தாய்மொழியாயினும் 200க்கும் மேற்பட்ட மலையாள மொழி திரைப்படங்களில் அத்திரை உலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பால் வலம் வந்தவரும், தமிழ் திரை உலக சூப்பர் ஸ்டார்களான மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட கலை நாயகர்களுடன் குணச்சித்திரம், வில்லன், துணை கதாபாத்திரம் என தனது தேர்ந்த நடிப்பு திறத்தால் முத்திரை பதித்தவரும், எம்ஜிஆரின் குமரி கோட்டத்தில் அப்பாவி தந்தை முத்தையாவாக, சிவாஜி கணேசனின் மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் கதையின் மைய நாயக மாமனாராக, கர்ணனில் அசர வைக்கும் மாமன் சகுனியாக என திரைப்படத்திற்கு திரைப்படம் தனது மாறுபட்ட பண்பட்ட கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவரும், எழுத்தாளராக, அச்சக உரிமையாளராக, கதையின் ஆசிரியராக, பின்னணி குரல் கலைஞராக, இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு பன்முக வித்தக கலைஞராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவரும், எண்ணற்ற கலைஞர்களை வீழ்த்திய திரைப்பட தயாரிப்பால் பெருத்த நஷ்டமடைந்து திரை உலக உச்சியிலிருந்து வீழ்ந்து காலத்தின் ஓட்டத்தால் தற்போது மறைந்து போனாலும், ரசிகர்களின் மனதில் இன்றளவும் மறையாமல் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் கலை உலக வேதனை நாயகர் ஐயா T.S.முத்தையா அவர்களை பற்றித்தான். 1923 ஆண்டு கேரளாவின் திருவாங்கூரைச் சேர்ந்த T.M. சச்சிதானந்தம் பிள்ளை என்பவருக்கும், தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலை பூர்வீகமாக கொண்ட கோமதியம்மாள் என்பவருக்கும் கொச்சியில் பிறந்த அன்பு மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் T.S.முத்தையா ஆவார். தந்தை சச்சிதானந்தம் பிள்ளையானவர் மிகச்சிறந்த பத்திரிகை ஆசிரியர் ஆவார். இதன் பேரில் கேரளாவின் அக்காலத்தைய பிரபல ஆங்கில பத்திரிகையை கொச்சியில் ஆரம்பித்து நிர்வகித்தும் வந்தார். இதன் பேரில் கல்வியின் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் முத்தையா ஆகையால் தனது பள்ளி படிப்பை கொச்சியில் இயங்கி வந்த ஆரம்ப பள்ளியில் ஆரம்பித்தவர், இதன் பின்னர் இன்டர்மீடியட் படிப்பை எர்ணாகுளத்தில் இயங்கி வந்த மகாராஜா கல்லூரியில் தொடர்ந்து தனது கல்வியை முறைப்படி கற்று முடித்தார். அவ்வகையில் கல்வி கற்றவர் பள்ளியில் நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்களில் தன்னை முதன்மையானவராக ஈடுபடுத்திக் கொண்டும் எண்ணற்ற பரிசுகளையும் பாராட்டினையும் வென்ற பெருமைக்குரியவர் ஆவார். இவ்வாறு இயற்கையிலேயே கலையார்வம் கொண்ட முத்தையா அவர்கள் தேசத்தின் மீதும் மிகுந்த பற்றாளராகவும் திகழ்ந்து வந்தார். இதன் பேரில் குடும்ப உறவுகள் எவ்வளவு தடுத்தும் அதனை பொருட்படுத்தாமல் இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டு தேச நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவராக பயணப்பட்டார். இவ்வாறு இராணுவத்தின் அதிகாரியாக பணியாற்றிய முத்தையா அவர்கள் ஓய்வு நேரங்களில் வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக தேச பற்றுமிக்க நாடகங்களை தானே எழுதி நண்பர்களுடன் இணைந்தும் நடித்தும் சிறப்பித்து வந்தார். இவ்வாறு காலங்கள் சற்று உருண்டோடிய நிலையில் மகனை காணாது மனநிலை பாதிக்கப்பட்ட தந்தையின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து தந்தையின் மீது கொண்ட பேரன்பு காரணமாக கொச்சி நோக்கி மீண்டும் பயணப்பட்டார். இதன் பின்பு கொச்சியில் இயங்கி வந்த தனது தந்தையின் பத்திரிகை துறையில் மேலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட முத்தையா அவர்கள் மாலை வேளைகளில் தனது நண்பர்கள் சிலரை இணைத்து கொண்டும் மேடை நாடகங்களை மேடையேற்ற ஆரம்பித்தார். அது மட்டுமின்றி சிறந்த ஆங்கில திரைப்படங்களை காண்பதும் ஆங்கில இலக்கியங்களை படிப்பதும் என பேரார்வம் கொண்ட முத்தையாவிற்கு திரைத்துறையில் பயணிக்கும் ஆவலும் தொற்றிக் கொண்டது. இவ்வேளையில் தனக்கு நாடகத் துறையின் மூலம் அறிமுகமான எழுத்தாளர் முன்ஷி பரமுப்பிள்ளை இயக்கி தயாரிக்கவிருந்த திரைப்படத்தில் நடிக்க முத்தையா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஏனோ தெரியவில்லை அத்திரைப்படம் கைவிடப்பட்டது. இதன் பின்னர் கொச்சியிலிருந்து திரைத்துறையில் தோன்ற பேராவல் கொண்ட முத்தையா சென்னை வரவே அதன் பேரில் தனது கலைத்துறை நண்பர்கள் மூலம் 1951 KNK ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே வேம்பு இயக்கத்தில் திக்குருசி சுகுமாரன், வி.எஸ்.சரோஜா நடிப்பில் வெளியான ஜீவித நௌகா என்ற திரைப்படத்தின் மூலம்
நடிகராக அல்ல, பின்னணி குரல் கலைஞராக முதன் முதலில் அறிமுகமானார் T.S.முத்தையா அவர்கள். மேற்கண்ட திரைப்படம் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெற்றியும் பெற்றது. இதன் பின்னர் நடிக்க வாய்ப்பு தேடி நின்ற முத்தையாவின் வாழ்வின் திருப்பு முனையாகவே 1951 பாப்பச்சன் தயாரிப்பில் வி. கிருஷ்ணன் இயக்கத்தில் திக்குருசி சுகுமாரன், மிஸ் குமாரி நடிப்பில் வெளியான நவகோலம் என்ற மலையாள திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் திரையில் தோன்றி அறிமுகமானார் முத்தையா. இதன் பின்னர் மருமகள், அணியாதி, லைலா மஜ்னு, ஸ்கூல் மாஸ்டர் உள்ளிட்ட எண்ணற்ற மலையாள திரைப்படங்களில் அத்திரை உலகின் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று அத்திரை உலக ரசிகர்களின் மாபெரும் வரவேற்பினை பெற்ற முத்தையா அவர்கள் பிரேம் நசீர் அவர்களுடன் அதிக திரைப்படங்களில் தோன்றி நடித்த பெருமைக்குரியவர் ஆவார். அவ்வகையில் 1961 உதயா ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் குஞ்சாக்கோ இயக்கத்தில் வெளியான கிருஷ்ண குச்சேலா என்ற திரைப்படத்தில் கிருஷ்ணராக பிரேம் நசீரும் குச்சேலராக T.S.முத்தையாவும் தோன்றி நடிப்பால் மிகவும் பிரமாதப்படுத்தியிருப்பார்கள். மேற்கண்ட திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதுடன் குச்சேலராக தோன்றிய T.S.முத்தையாவை மலையாள திரையுலகம் நடிப்புலகின் உச்சாணி கொம்பில் அமர்த்தியது என்றே கூற வேண்டும். இவ்வாறு மலையாள திரையுலகால் சிறப்பிக்கப்பட்ட T.S.முத்தையாவை தமிழ் திரையுலகம் தன்பால் நன்கு வரவேற்றது. அவ்வகையில் 1959 தேவர் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் எம்.ஏ. திருமுகம் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி நடிப்பில் வெளியான வாழ வைத்த தெய்வம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் T.S.முத்தையா அவர்கள் தமிழக ரசிகர்களால் நன்கு அறியப்பட்டார். மேற்கண்ட திரைப்படத்தில் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் போல் பாசமுடன் பயணிப்பர் T.S.முத்தையாவும் வீரப்ப பிள்ளையான S.V.சுப்பையாவும். கதையின்படி ஊர் பஞ்சாயத்து தலைவரான முத்தையா பிரச்சனையின் காரணமாக சுப்பையாவின் மகன் ஜெமினி கணேசனுக்கு தண்டனை அளிக்க அதனால் பிரியும் சுப்பையாவும் முத்தையாவும் எவ்வாறு இணைகிறார்கள் என்ற அடிப்படையில் கதைக்களம் நகரும். மேற்கண்ட திரைப்படத்தில் இருவரும் நடிப்பால் அமர்க்களப்படுத்தியிருப்பர். இத்திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களால் நன்கு அடையாளம் காணப்பட்டதுடன் தனது குணச்சித்திர கதாபாத்திரத்தினால் நடிப்பால் நன்கு முத்திரை பதித்திருப்பார் முத்தையா அவர்கள். இதன் அடிப்படையில் மக்கள் திலகம் MGR-உடன் புதிய பூமி, குமரி கோட்டம், அன்னமிட்ட கை உள்ளிட்ட திரைப்படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தங்கச் சுரங்கம், கர்ணன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஜெமினி கணேசனுடன் ஏழை பங்காளன், பங்காளிகள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், எஸ்.எஸ். ராஜேந்திரனுடன் குமுதம், ஹரநாத்துடன் அன்னை, ஜெய்சங்கருடன் அன்பு வழி, ரவிச்சந்திரனுடன் மாடி வீட்டு மாப்பிள்ளை, மாஸ்டர் ஸ்ரீதருடன் அருட்பெரும் ஜோதி உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் முத்தையா அவர்கள். குமரி கோட்டம் என்ற திரைப்படத்தில் கோபால் எனும் MGR-இன் தந்தை முத்தையாவாக, தனது நண்பர் சோமு எனும் V.K. ராமசாமி தனது மகளான குமாரி எனும் ஜெயலலிதாவை வளர்ந்த பின் திருமணம் செய்து தருகிறேன் என ஏழ்மை நிலையில் சத்தியம் செய்துவிட்டு வசதி வந்தவுடன் அதை மறுப்பதினால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பின்னர் மகனால் சோமுவுக்கு பாடம் புகட்டப்பட்டு ஜெயலலிதாவை தனது மருமகளாக்கிக் கொள்வார். மேற்கண்ட படத்தில் அப்பாவி தந்தையாக தோன்றிய T.S.முத்தையா அவர்கள் அன்னமிட்ட கையில் MGR மற்றும் M.N. நம்பியாரின் கொடுமைக்கார தந்தை வில்லன் சதாசிவ பூபதியாக நடிப்பால் அசத்தியிருப்பார். புதிய பூமியில் காங்கேயன் எனும் M.N. நம்பியாரின் அண்ணனாக, கண்ணம்மா எனும் ஜெயலலிதாவின் வளர்ப்பு தந்தையாக, வீரையா எனும் கிராமத்து நேர்மையாளராக தோன்றிய முத்தையா அவர்கள் மோட்டார் சுந்தரம் பிள்ளையில், சுந்தரம் பிள்ளை எனும் சிவாஜி கணேசன் 25 வருடங்களாக ரகசியத்தை காப்பதற்கு காரணமான மாமனாராக, சவுகார் ஜானகி மணிமாலாவின் தந்தையாராக சோகமயமாக தோன்றி நடிப்பால் கவர்ந்திருப்பார். இதைப் போலவே தங்கச் சுரங்கம் திரைப்படத்தில் அமுதா எனும் பாரதியின் தந்தை சயின்டிஸ்ட் சுப்பையாவாக தோன்றிய முத்தையா அவர்கள் கர்ணன் என்ற காவிய திரைப்படத்தில் கௌரவர்களின் மாமன் சகுனியாக தோன்றி வில்லத்தனத்தின் உச்சத்தை தொட்டு நடிப்பால் நன்கு அமர்க்களப்படுத்தியிருப்பார். இவ்வாறு எண்ணற்ற திரைப்படங்களில்
பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவர் முத்தையா என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. கேரள மாநில அரசின் சிறப்புக்குரிய 11 திரை விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியவரான முத்தையா அவர்கள் கேரள சங்கீத நாடக அகாடமியின் சிறந்த நடிகருக்கான விருதையும் வென்றவராவார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரிய T.S.முத்தையா அவர்கள் திருமலை வடிவு என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு மகன் ஒருவர் உள்ளார் என அறியப்படுகிறார். மலையாள திரையுலகில் 200 மேற்பட்ட திரைப்படங்களில் மூலமும் தமிழில் 50 மேற்பட்ட திரைப்படங்கள் என புகழின் உச்சாணி கொம்பில் பயணித்த T.S.முத்தையா அவர்களுக்கு திரைக்கலைஞர்களில் பலருக்கும் ஏற்படும் ஆசையான திரைப்பட தயாரிப்பில் கவனம் நன்கு சென்றது. இதன் பேரில் ஸ்ரீ மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து 1967 தன்னுடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் தனது ஆத்ம நண்பர் பிரேம் நசீர், சாரதா நடிப்பில் தொகுத்தளிக்கப்பட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படமாக சித்திரமேளா என்ற பெயரில் வெளியிட்டார். திரைப்படமும் தொகுத்தளிக்கப்பட்ட கதையின் அம்சமும் நன்றாக இருப்பினும் ஏனோ தெரியவில்லை, திரைப்படம் வெற்றி பெறவில்லை. இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட முத்தையா அவர்கள் 2 இடைவெளிக்கு பின்னர் தன்னுள் மீண்டும் எழுந்த தயாரிப்பு கனலினால் விட்டதை மீண்டும் பிடித்து திரை உலகில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற தணியாத தாகத்தினால் 1969 பிரேம் நசீர், ஜெயபாரதி நடிப்பில் பல்லாத பகையன் என்ற திரைப்படத்தை மீண்டும் தயாரித்து இயக்கி வெளியிட்டார். பட்ட காலிலே படும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மேற்கண்ட திரைப்படம் பெரிதும் சரிவை சந்தித்தது. திரைப்படத்திற்காக தான் போட்ட அத்துணை முதலீடுகளும் முழுமையாக நட்டத்தை சந்தித்தபடியாலும் அதனால் ஏற்பட்ட கடன் சுமைகளை தீர்க்கும் பொருட்டும் எஞ்சி இருந்த சொத்துக்களை விற்று அதனை சமாளித்து கடும் வீழ்ச்சியை கண்டார் ஐயா T.S.முத்தையா அவர்கள். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆட்பட்டவர் மீண்டும் நடிப்பதற்கு திரைப்பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் திரைத்துறையிலிருந்து இழப்பு என்ற அனுபவத்தை மட்டும் பெற்றவராக அத்துறையிலிருந்து தன்னை விடுவித்தும் கொண்டார். இதன் பின்பு மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் அவர்களின் பேரன்பிற்கு பாத்திரமான முத்தையா அவர்கள் அவருடைய மேலாளராக சில ஆண்டுகள் நீடித்தார். இதன் பின்பு ஏற்பட்ட உடல்நிலை கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட முத்தையா அவர்கள் உடல்நலம் தேர வேண்டி ஓய்வினை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். அவ்வேளையில் முத்தையாவிற்கு பெரும் உறுதுணையாகவும் மருத்துவ தேவைகளையும் பூர்த்தி செய்து வந்தார் பிரேம் நசீர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு திரை உலகில் அனைவராலும் சிறப்பிக்கப்பட்டு பெரும் புகழ் வானில் பயணித்த T.S.முத்தையா அவர்கள் தனது கடந்த காலத்தை எண்ணி மன வலியால் தனது இறுதி காலத்தை கடந்தவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் தனக்கு நீண்ட நெடிய பூரண அமைதி வேண்டி 1992 பிப்ரவரி 12 நடிப்பின் பிரகாசிக்கும் வெண்முத்தான T.S.முத்தையா எனும் பிறவி கலைஞர் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு காலங்கள் பல கடந்தாலும் அக்கால திரை உலக ரசிகர்களின் மனதில் தனது குணச்சித்திர நடிப்பால் பேரிடம் பிடித்த T.S.முத்தையா அவர்கள் மறைந்தாலும் கலை உலக பயணம் இப்புவியில் நீடிக்கும் வரை ஐயா அவர்களின் நினைவலைகள் பயணமும் என்றென்றும் மறையாது தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த நடிப்பின் இமயம் S.V. ரங்காராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கலையின் உச்சம் T.K.பகவதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பன்முக வித்தகர் V.S.ராகவன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலம் மட்டுமல்லாது கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தங்களுக்கென்று வழங்கப்பட்டுள்ள இணைப்பின் மூலமும் மேற்கண்ட 3 திரை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து கண்டு ரசித்திட உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பின்னர் தோன்றும் ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமும் கருத்தினை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.